கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் போதனைகளை உள்வாங்கி நாட்டின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கு பணியாற்ற நாம் அனைவரும் உறுதியேற்போம் என கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், கிருஷ்ணரின் பிறப்பை குறிக்கும் இந்த நாள் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்றும், இந்நாளில் நேர்மையின் பாதையை பின்பற்றி அனைவரது நலனுக்காக உழைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகிழ்ச்சியான ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், ஸ்ரீ கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அனைவருக்கும் மகிழ்ச்சி, வளம் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில், ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த திருநாள் அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை நிறைக்கட்டும் என்றும் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தினமான இன்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பகவத்கீதையின் வழியாக ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு அளித்துள்ள போதனைகளை ஆழமாக பின்பற்றி நாட்டில் ஒற்றுமை தழைத்தோங்க செய்து வாழ்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில், ஜென்மாஷ்டமி தினமான இன்று அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக மகத்துவத்தையும் பகவத்கீதையின் ஞானத்தையும் தழுவுவதற்கு இத்திருநாள் நம்மை தூண்டுகிறது என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் நாடெங்கும் அன்பு மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதுடன், அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார திருநாளான இன்று இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்விலும் நலமும் வளமும் பெருகவும், அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக அருளை பெற தாம் வேண்டிக் கொள்வதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார்.